வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது வந்து, நம்ம வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் இருக்கும், அதில் வந்து நம்ம எதை ஃபேஸ் பண்ணலாம், எதை வந்து அப்படியே விட்டுறலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து போராட்டங்கள் வர்றது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. ஆமாம் தானே? அதை வந்து எப்படின்னா, நிறையா மோதல்கள், முரண்பாடுகள், கான்ட்ராடிக்ஷன்ஸ், கான்ஃப்ளிக்ஸ் இதெல்லாமே வரும். அதை ஏற்படாதவாறு நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. சொல்லப்போனால் வாழ்க்கையே போராட்டம் தானேங்க. இப்போது ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்து போராட்டங்கள் வந்து எதையை நீங்கள் தவிர்க்கவும் செய்யலாம். எல்லா போராட்டத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை, தவிர்க்கவும் செய்யலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு பிடித்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கும். அதை நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும், அது உங்கள் கொள்கை. இதே உங்கள் மற்றவங்களுக்கு வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்டு பிடிக்கும், அதை பற்றி அவர் உங்ககிட்ட பேசிகிட்ருக்காருன்னு வைங்களேன். அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யலாம், இந்த டைம் வந்து நீங்கள் ஆர்கியூ பண்ணாதீங்க, டோன்ட் ஆர்கியூ. ஏன் அப்படின்னா, அது அவருக்கு வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்டு பிடிக்கும், அது மேலே அவருக்கு ஒரு பற்று, அந்த ஹேபிட்டை அவர் நீங்கள் ஆர்கியூ பண்ணுறதுனால மாற்ற போகிறதே கிடையாது. உண்மை தானே? இப்போது நீங்கள் இதுக்கு தேவையில்லாத உங்களோட இந்த இடத்துல நீங்கள் போராடுறது வந்து புத்திசாலித்தனமாக நீங்கள் வெளியில் வந்துடலாம். இதுவே வெஜிடேரியன் ஃபுட்டை பற்றி ஒரு செமினார் வருது, அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களோட டு எஸ்டாப்ளிஷ் யுவர் பாலிசி எப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து உங்களோட கொள்கையை ஆணித்தரமாக எடுத்து பேசலாம். அப்போ அங்கே நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது ஒரு அர்த்தமானதாக இருக்கும், வாதம் வந்து ஒரு வெற்றி ஏற்படுற மாதிரி இருக்கும். கரெக்டு தானேங்க? நம்ம வந்து நம்ம போராட்டத்தை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறதும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒதுக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலட்சியப்படுத்தி விடுற மாதிரி இந்த போராட்டத்தை விடலாம். இதுவே நம்ம வாழ்க்கையில் சரியானதாகவும் கட்டாயம் நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்க வேண்டிய ஆதார கொள்கை சில இதெல்லாம் இருக்கும், அந்த போராட்டத்தை விட்டு நீங்கள் விலகி ஓடிடவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் வரும், அதை எதை தேர்வு செய்யலாம், எதை வந்து அலட்சியப்படுத்தி விட்டுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருச்சு அப்படின்னா, நம்ம போராட வேண்டிய ஒன்றுக்கு நம்ம போராடும்போது உங்கள் வீரத்தை வெளிப்படுத்தலாம், நீங்கள் வந்து நல்ல ஒரு தெளிவுடன் பேசலாம். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உங்கள் வீரத்தையும் வெளிக்கொணரலாம். தேங்க்யூ.